ஜெய் சாய்ராம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி மாவில் வெள்ளை அப்பம் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன், ஹாஃப் டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன், ஹாஃப் டீஸ்பூன் இப்போ வந்து மிளகு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நமக்கு வந்து கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாயை நான் துண்டு துண்டாக நறுக்கி வச்சதை இப்போ நான் வந்து சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய கருகாப்பிலையை சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு தேங்காயை வந்து நான் ஒரு ஃபுல் கை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம சும்மா ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம். பெருங்காயம் நான் அப்போ சேர்க்க மறந்துட்டேன், ஸோ இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நாம் வந்து கிண்ட வேண்டியதுதான். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நாம் இட்லி மாவை எடுத்து வச்சுக்கலாம். அந்த இட்லி மாவில் இப்போ நம்ம இதை வந்து சேர்த்துக்குவோம். இப்போ இட்லி மாவை வந்து நீங்கள் இதை கலக்கி விடும்போது தண்ணியாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வேணால் நீங்கள் அரிசி மாவு வந்து அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வதக்கினதுக்காக வேண்டி நான் வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்க்குறேன். இட்லி மாவில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்குது. இப்போ நல்லா கிண்டி வச்சுட்டேன். தண்ணியில் வந்து அந்த கரண்டியை முக்கி எடுத்துட்டு இதை மாவில் இருந்து எடுத்து நீங்கள் இப்படி எண்ணெயில் போட்டிங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் அழகாக வந்து அந்த மாவு வந்து நமக்கு எண்ணெயில் விழுகும். அதே போல் நீங்கள் சின்ன கரண்டியாக எடுத்துட்டால் போதும். தண்ணியில் ஒவ்வொரு தடவையும் லைட்டாக முக்கிட்டு முக்கிட்டு நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளையப்பத்தை வந்து நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டக்கு டக்குன்னு நமக்கு விழுகும், வேலையும் நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ இந்த பக்கம் வெந்துருச்சு, நான் திருப்பி அடுத்த பக்கம் வந்து திருப்பி விட்டு வேக விடுறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் ஒரே மாதிரி பொன்னிறமாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா கரண்டியை நம்ம இப்படி ஆட்டிகிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற எண்ணெய் வந்து எல்லா எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நமக்கு அழகாக வந்து விழுந்துடும். இப்போ நம்ம வெள்ளையப்பத்தை சுட்டி எடுத்துட்டோம். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், அப்புறம் நம்ம தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சட்னி பண்ணியிருந்தேன், அதனால் அதையே நான் வந்து வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி வெள்ளையப்பம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். தேங்க்யூ.